அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மதுரை டு சென்னை பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏய், ஏண்டா முறைக்கிற? ரிசப்ஷனில் வந்து நான் வந்து அதிகமாக வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை, ஃபோட்டோஸ் தான் எடுத்தேன். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டான வீடியோஸ்லாம் வந்து லாஸ்ட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வேலை ஆரம்பித்தது. ஃபஸ்ட் நாள் வந்து வெட்டிங் அன்னைக்கு வந்து பிரியாணி போட்டதுனால, அடுத்த நாள் வந்து நெய்ச்சோறு, மட்டன் குழம்பு, சிக்கன் 65, அப்புறம் மாங்காய் ஜாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு சாப்பாடு. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து வந்து சமைச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மட்டன் குழம்பு எல்லாமே. அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் தான் பாருங்கள் விஜிபி கோல்டன் பீச், இது நான் போகிறப்ப உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே திரும்ப வர்றப்ப எடுத்துருக்கேன். இப்போ நாங்கள் தாம்பரம் வந்தாச்சு. ரெண்டு பஸ் ஏறி தாம்பரம் வந்துட்டோம். இங்கே தான் வந்து எங்களுக்கு ட்ரெயின் மதுரைக்கு. ஆனால் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தான் இருக்குது. அப்போ அவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணுறது? நாங்கள் இங்கே 5 மணிக்கெலாம் வந்தாச்சு. சரி, இவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு தாம்பரத்தில் ஏதாச்சும் சுற்றி பார்க்கலாம் பார்த்தா எதுவுமே இல்லை. திரும்ப நாங்கள் ட்ரெயின் ஏறி இங்கே பக்கம் போயாச்சு. டி நகர் போகலாம்னு பார்த்தாலும் அங்கேயுமே நாங்கள் நிறைய தடவை டி நகர் போயிட்டோம். அதனால் போன இடத்தே பார்க்குறது ரொம்ப போரியாக இருந்தது. அதனால் உங்கம் பார்க்குறது இங்கே இருக்குது. அங்கே போயிட்டு நைட்டு அங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாவே கவனித்தாங்க அங்கே உள்ள எல்லாருமே, நல்லா கவனித்தாங்க. பெரியம்மா, பெரியம்மா மருமகள், மகன் எல்லாமே நல்லா கவனித்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு கரெக்டாக 9 மணிக்கெலாம் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அப்போ சரியான மழை, நேரம் பார்த்தாலும் பேஞ்ச மணி மாதிரி ஒரு பேயிர மழை ராத்திரி நேரத்தில் மனுஷ மக்கள் தூங்கினதுக்கு பின்னால பேஞ்சாவே சந்தோஷமா இருக்கும். அதனால நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மாவாக வந்து எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க. இப்போ பையன் இவ்வளோ ஆழமாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ ஆழத்தில் கீழே சுரங்கத்தில் தான் மெட்ரோ ட்ரெயின் போகுது. இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதே நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வந்து அங்கே போய் தாம்பரத்தில் ட்ரெயினை பிடிக்க லேட் ஆயிரும். அதனால வேகமாக நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே ஒரு லேடி வராங்க தானே, அங்கிட்டு தான் நம்ம வந்து போகணும். அந்த ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட்டை பத்திரமா வச்சிருக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிக்கெட்டை வந்து நம்ம பத்திரமா வச்சிருக்கணும். இதை வந்து அதில் காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் அந்த டோரே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி லக்கேஜும் வந்து நம்ம கொண்டு போகக்கூடாது. இதில் நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு அந்த பக்கமாக வந்து லக்கேஜ் வந்துடும். அங்கிட்டு போய் எடுமா பேக்க. மெட்ரோ திரும்பவும் நம்ம அந்த டிக்கெட்டை கவனமா வச்சிருக்கணும். நம்ம வெளியில போறதுக்கு இந்த டிக்கெட் தான் யூஸ் பண்ணிக்காமலே வந்திருக்கோம். இவ்வளோ இறக்கத்தில் தான் மெட்ரோ ட்ரெயின் வந்து விட்டுருக்காங்க பாருங்க. இப்போ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டோர் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும். ட்ரெயின் வந்தாலுமே கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகுறப்ப அந்த ட்ரெயினுடைய டோரும் வந்து இதில் கரெக்டாக டச் ஆகி நின்றும் எந்த ஒரு கேப்பும் இருக்காது. யாருமே உள்ளே விழுகிற மாதிரியோ லக்கேஜ் உள்ளே விழுகிற மாதிரியோ எதுவுமே இருக்காது. அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா. ஆனால் இது சிட்டிக்குள்ளே மட்டும்தான் போகும். ஏய் ஏய், சிட்டி செங்கல்பட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் நாத்தார்காடு சவுத்தார்காடு இந்த மாதிரி எந்த ஊர்களுக்குமே போகாது. அதாவது இப்போ மதுரை டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூர் இந்த மாதிரி போகாது. சென்னைக்குள்ளே வந்து எங்கே வேணாலும் போய்க்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே வந்து ஓப்பனாக தான் இருக்கும். நமக்கு பெட்டி ஜாயிண்டாக இருக்கும், அது நமக்கு தெரியாது. பார்க்குறதுக்கு ஒரே ஓப்பனாக ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபுல்லாக நம்ம போய்க்கலாம் வந்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். Thank you.
அதுக்காக மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போய் நம்ம தாம்பரத்துக்கு போகணும். அங்க போய் அந்த ட்ரெயினை பிடிச்சாதான், இல்லைன்னா நம்ம இன்னைக்கு மதுரை போக முடியாது. அதனால நாங்களும் வேகமா போயிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இறங்கியாச்சு. இறங்கி இன்னொரு ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அதில் ஏறி தான் நம்ம வந்து இப்போ பாருங்கள் வெளியில் வர்றப்ப இதை ஸ்கேன் பண்ணால் தான் இது வந்து ஓப்பன் ஆகும், இல்லைன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆகாது. இந்த இப்போ நாங்கள் வந்து இறங்கிட்டு நாங்கள் போகிற ட்ரெயினை பிடிச்சாச்சு. மதுரைக்கு போகிற ட்ரெயினில் ஏறிட்டோம். ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ நைட்டு ஃபுல்லாக போயிடுச்சு, நான் வீடியோ எடுக்கலை, காலையில் தான் வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து மதுரைக்கு பக்கத்தில் வந்துட்டோம், திண்டுக்கல் நினைக்கிறேன். அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள், அந்த மலை வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் மொட்டை மாடியில் நின்று பார்க்குறப்ப அந்த மலை வந்து எங்களுக்கு தெரியும் நல்லாவே. காலையில் வந்து இது ஒரு 7 மணி இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக மேகம்லாம் அப்படியே மலைக்கு கீழே இறங்கி சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அழகாக. பையனுக்கு எக்ஸாம் இல்லைன்னா இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம், எக்ஸாம்னால நாங்களும் வந்துட்டோம். இப்போ மதுரை வந்தாச்சு. சரி, எல்லோரும் வெளியில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி நம்மளே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால் இப்போ மதுரை வந்தனால ரொம்ப ட்ரெயின் ஸ்லோவாயிருச்சு. அந்த தைரியத்தில் நாங்கள் வந்து வெளியில் நின்று பார்த்துட்ருக்கோம், ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ட்ரெயின் வேகமாக போகும்போது நம்மளால் நிற்க முடியாது. இப்போ மதுரை வந்து வந்துட்டனால ரொம்ப ஸ்லோ பண்ணி தானே வரும், அதனால எந்த பயமும் இல்லை. வந்து அப்படியே நாங்கள் சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்தோடனே சமைக்க முடியாது தானே. மார்னிங் வந்து சாப்பாடு, பொங்கல், இட்லி, பூரி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.